குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து ஒரு 100 கேள்விகள், 100 மணி நேரத்தில் ஒரு கேள்வியை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அந்த கேள்விகளை நீங்களும் ஒரு தரம் போட்டு பாருங்கள். ஓகேயா, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 5. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் த வேவ் லெங்க் ஆஃப் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபோட்டான் எமிட்டட் இன் தி பாமர் சீரீஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, அப்போ பாமர் சீரீஸ்னால் செகண்ட் லெவலுக்கு வரணும், அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமில் ஃபஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், இந்த n ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற லெவலுக்கு தேர்ட்லேருந்து வரலாம். கம்மியான எனர்ஜி கேப் இருக்குது, 4 வரலாம், கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கேப் இருக்கு. இன்ஃபினிட்டிலேந்து வந்தால் அதிக எனர்ஜி கேப் இருக்கு. அப்போ இந்த அட்டாமிக் டிரான்சிஷன் இஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு 2, அப்போ எனர்ஜி அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கான வேவ் நம்பர் ரீட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டூ ஸ்கொயர் ஆஃப் திஸ் நம்பர் -1/ஸ்கொயர் ஆஃப் திஸ் நம்பர், 1/∞னா 0, அப்போ இது R/4, ரெசிப்ரோக்கல் லாம்டாங்கிறது 4/R. ரீட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 9 1 2 ஆங்ஸ்ட்ரோம் இல்லையா. இஃப் யூ மல்டிப்ளை யூ கெட் 36 48 ஆங்ஸ்ட்ரோம். இதை நானோமீட்டரில் எழுதணும், அதாவது 3648 × 10⁻¹⁰ மீட்டர். நானோமீட்டர் எழுதுனா 10 வகுத்துட்டு 10 பெருக்கிறோம், இதுதான் நானோமீட்டர். அப்போ 365 நானோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வருது, இது இங்கே இருக்கு. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, ஒரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அந்த ப்ராப்ளமெல்லாம் வாட்ச் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள்.